கவரி டாக்கீஸ்ல பல சுவையான சினிமா செய்திகள் பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக குருசேகராவின் இயக்கத்தில் புதுமுகங்களான சிவா பவ்யஸ்ரீ நடித்த வளையல் படத்தோட இசை வெளியீட்டு விழா உங்களுக்காக. முதல்ல படத்தோட இயக்குனர் குருசேகரா என்ன பேசுறாரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. பிஆர் மூவி மேக்கர்ஸ் பிஆர் காளியப்பன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு தெய்வம். என் அண்ணன் தாங்க, அவரோட முதல் படைப்பு எனக்காக படைச்சிருக்காருங்க. ஸோ குருசேகர் என்னோட நேம், வளையல் படம் டைரக்டர். அதுக்கடுத்தது கேமராமேன் சிவா, மனோஜ் கே பாரதி, சத்யஜித் 16 வயதில் நடித்த டாக்டர் சத்யஜித் சார், அதுக்கப்புறம் வந்து பவ்யஸ்ரீ, சிவன், ஸோ டிஎஸ் முரளி மியூசிக் டைரக்டர், ஸ்னேகன் மோகன்ராஜ் பாடல் ஆசிரியருங்க. ஸோ இந்த கதையில் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு ஏழை பையன், பிளாட்பாறை பையனுக்கும் ஒரு வசதியான மார்வடி பொண்ணுக்கும் உள்ள லவ் தாங்க இது. ஸோ இந்த கதையில் ஒரு பெருசாலாம் ஒரு விஷயம் சொல்லப்போனால், அந்த பொண்ணு கதையில் ஊமை, பட் அந்த ஹீரோவுக்கு தெரியாது ஊமைன்னு. அந்த பொண்ணு ஏன்னா பேசுவா, பாட்டு பாடுவா, பேசுவா, எல்லாமே என்ஜாய் பண்ணுவா, பட் அந்த பொண்ணு ஊமை அந்த கதையை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி ஒரு சின்ன ட்ரை பண்ணியிருக்குங்க, பாருங்கள் படம் வந்தால் பாருங்கள். ஸோ பிடிக்கும் உங்களுக்கு. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிற புதிய நடிகரான சிவா இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம கூட பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாரு. வளையல் படத்துடைய ஆடியோ லான்ச்லேருந்து பேசுகிறோம். இந்த படம் இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா நடக்குது. இந்த படத்தில் இருக்க எல்லா சாங்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டடு வித் சென்டிமெண்ட் மூவி. இது எல்லோரும் ரசிக்கிற மாதிரி, ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து முரளி. முரளி சார் வந்து 3 சாங்கும் வந்து வேறு லெவலில் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப, அதாவது நம்ம ஆல்ரெடி எத்தனையோ சாங்ஸ் கேட்டிருக்கோம், இது ஒரு மாதிரி இது ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி கதைக்கு ரிலேட்டடாக பண்ணியிருக்காரு. காளியப்பன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அவர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரொடியூசர். என்ன தேவையோ அதை நல்லா பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. டைரக்டர் குருசேகரை பற்றி சொல்லணும்னா, அவர் ரொம்ப பொலைட்டான பர்சன், வித் இந்த கதைக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நான் நடித்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை ஆனாலே வந்து 4 ஹீரோயின்கள் வந்து இன்ட்ரடியூஸ் வராங்க. அந்த வகையில் பெரிய ஒரு போட்டி இருக்கிற நிலையில் புதிய கதாநாயகியாக களத்தில் இறங்கி இருக்கிற பவ்யஸ்ரீ என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த படம் என்ன ஃபஸ்ட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சிங்க நான் சென்னைக்கு. ஸோ அப்போ டாக்டர் சார் ஒரு மேனேஜர் சார் சொல்லிச்சு, ஒரு ஃபிலிம் இருக்குமாம்மா, ஆடிஷன் இருக்குமா. ஸோ ஐ வென்ட் தேர். ஸோ செலக்ட் எல்லாம் ஆயிடுச்சு. அப்புறமா எனக்கு ஒரு வேர்டு தமிழே தெரியாது. ஸோ நான் இப்போ சன் மியூசிக், சன் டிவி எல்லாம் பார்த்துட்டு இப்போ கற்றுட்டு இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் படத்துக்கு ரொம்ப ரொம்ப பேசும் தமிழ்லோன்னு. ஸோ இந்த படம் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிடுச்சு. ஸோ உங்கள் பிளெஸ்ஸிங், ஐம் சாரி. ஸோ உங்கள் பிளெஸ்ஸிங் எனக்கு இருக்குமா நினச்சிட்டு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இல்லை இங்கே வந்துச்சு ஆ ஸ்னேகன் சார்க்கு, அப்புறமா எல்லா பெரியா சார்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ அப்புறமா என்ன படத்தில் ஒர்க் பண்ணிச்சு சரவணன் சார், முரளி சார், சிவா சார், ஆல் மேக்கப் மேன்ஸ் ஆர் ஹேர் ட்ரெஸர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னை எல்லாம் தமிழில் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கும். நான் நிறைய படம் பண்ணிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும், காட் கிரேஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எலங்கோ ஃப்ரெண்ட். ஸோ மெனி தமிழில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கும், எனக்கு ரொம்ப நன்றி.
இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்ட ஜாக்குவார் தங்கம், கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நிரந்தர ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வழிமுறைகளை வந்து எப்படியாவது ஏற்படுத்தி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கூட சேர்ந்து கூட்டு முயற்சியில் ஈடுபட்ட அதற்கான ஒரு வழிமுறைகளை வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டவட்டமான விஷயத்தை இந்த மேடையில வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. நீங்க எல்லாம் ஒரு உறுதி எடுத்துங்க, திருட்டுத்தனமா தமிழ் படத்தை பார்க்கவே மாட்டேன்னு உறுதி எடுத்துங்க. நிறைய பேர் கை தட்ட மாட்டாங்க, அவங்களும் திருட்டு படம் பாக்குறாங்களா சார்? உங்க ஹீரோ, உங்க டைரக்டரு, உங்க ப்ரொடியூசரு, அவர் பொருளை ஒருத்தன் திருடிட்டு போறான், நீங்க பாத்துக்கிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? இது வந்து உங்க ஒருத்தருக்காக நான் சொல்ல, உங்கள்னா நீங்க இல்ல, வீடியோ பிரஸ் மூலியமா மக்களுக்கு சொல்லணும். எப்படி சார் விடுறது? யார் படம் பார்த்தாலும் பிடிங்க சார், திருட்டு வீசியில் யார் படம் பார்த்தாலும், பென்ட்ரைவில் பார்த்தாலும் சார், எதில் பார்த்தாலும் பிடிங்க. ஆனால் இப்போ உண்மையிலே வந்து ஞானவேல் சார் வந்து மிக அற்புதமான ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. எங்கேருந்து படம் திருட்டு படம் பார்த்தாலும் அதை பிடிப்போம் நாங்கள், அதுக்குன்னு டீம் போட்டு வச்சுருக்கோம். எங்கே பார்த்தாலும் சரி, இன்னைக்கு வராது, இன்னைக்கு வேணால் வரலாமல் இருக்கலாம், ஒரு மூணே மாதத்தில் அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி முறைப்படுத்தி வியாபாரமாக்குவோம். அதை எப்படியோ பார்க்குறாங்க, அது வந்து பார்த்தே தீருவாங்க. அது நம்ம தடுக்க முடியாதுன்னு வச்சா கூட அதை முறைப்படுத்தி அதை வியாபாரமாக்கி அந்த படம் தயாரித்த தயாரிப்பாளருக்கு லாபமாக கொண்டு கொடுத்தே தீரணுங்கிறது நாங்கள் தீர்மானமாக இருக்கோம். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் சினிமாவை காப்பாற்ற முடியும். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், நடிகை தலைவர் சிவாஜி கணேசன், புரட்சி தலைவர் ஜெயலலிதா, இத்தனை பேரும் வந்து சினிமாவில் கொடிகட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டையே ஆண்டவங்க. அந்த ஆண்ட பரம்பரை, சினிமா பரம்பரை இன்னைக்கு வந்து அகல பாதத்தில் விழுந்துடக்கூடாதுங்கிறது தூக்கி நிறுத்துறதுக்காக நாங்கள் இரவு பகல் ஓயாமல் வேலை செய்கிறோம். ஜீவா சார் சொன்ன மாதிரி இன்னும் 3 மாதங்களில் இந்த படம் எடுத்தவங்க நஷ்டம்னு வெளியே போக மாட்டாங்க. படம் எடுத்தவங்க நஷ்டம்னு வெளியே போக மாட்டாங்க, அது நிச்சயமாக சத்தியமாக அந்த மேடையில் உறுதியாக சொல்கிறேன். இவைதான் காவேரி டாக்கீஸை பொறுத்தவரை இன்றைய சில சுவையான செய்திகள். மீண்டும் காவேரி டாக்கீஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.